வணக்கம் உறவுகளே, இன்றைய இந்த காணொளி டொரண்டோவிலே ஸ்காப்ரோவிலே இடம்பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழின் மூன்றாவது நாள் நிகழ்ச்சிகள். வாரங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அதற்கு முன் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு உற்சாகத்தை தரும் என்று கூறிக்கொண்டு வாரங்கள் காணொளிக்குள் செல்வோம். Songs prepared by Mandirpuram, so I hope you guys all enjoy the rest of your night. வணக்கம் உறவுகளே, இன்று மூன்றாவது நாளாக இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே மூன்றாவது நாளும் இந்த வழி இந்த முற்ற வழி நிறைந்து காணப்படுகின்றது. எனக்கு பின்னாலே பார்த்தீர்கள் என்றால் இசை நிகழ்வு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்தும் இங்கே உள்ளூர் கலைஞர்களும் இந்த இசையிலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீர்கள், இதில் சுந்தரம் பார்த்தால் வெகுஜகமான மக்கள் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அன்று 11 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பெருமளவிலே மக்கள் வருவார்கள். இன்னும் ஒரு 1 hour பிறகு பார்த்தீர்கள்னா இந்த இடமெல்லாம் பூட்டி வழியும். ஆகவே இது 3வது நாளாக நடைபெற்ற நிகழ்விலும் இங்கே இருக்கின்ற நமது தமிழ் மக்கள் இங்கே வந்து சந்தோஷமாக நாளை கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற இப்படியான நெருக்கடி நிலைமையிலே அவர்கள் தங்களை தங்கள் மன அழுத்தங்களை குறைப்பதற்கு இது ஒரு நல்க நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே இங்கே மக்கள் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதோடு இசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இங்கே பல உணவு சாப்பாடுகள் புடவை கடைகள் அப்படியாக பல இருக்கின்றன. ஆகவே மக்கள் சந்தோஷமாக இந்த உணவுகளை கொத்து ரொட்டி தூசை அப்பம் வடை கரிஞ்சுண்டல் மாங்காய் இப்படி பல வகையான சோழன் இருக்கின்றது சுக்கல் இருக்கின்றது இப்படி பல வகையான உணவுகள் இருக்கின்றன. இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஐஸ்கிரீம் கடை ஜால் கிரீம் கவுஸ் இருக்கிறது ரியோ இருக்கிறது லிங்கம் இருக்கிறது இப்படியான பல ஐஸ்கிரீம் கடைகளும் இருக்கின்றன. அதை விட காஃபி டீ இப்படியான பல வகையான உணவுகள் எல்லாம் இருக்கின்றன. மக்கள் சந்தோஷமாக இங்கே வந்து இதுகளையெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதை விட பல வகையான பழங்கள் ஜூஸுகள் எல்லாம் இருக்கின்றன. இங்கே ஒரு பழமுதிர்ச்சோல் என்ற கடையிலே பூரான் கூட விற்கிறார்கள். இப்படி இலங்கையில் உள்ள அனைத்து பொருட்களையும் நாங்கள் இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இன்று 13/8/2023 கேரள நாட்டில் டொரண்டோ மாநகரத்தில் அமைந்துள்ள ஸ்காபரோ என்ற இடத்தில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சியானது மிகவும் பிரபலமாகவும் பிரசித்தி பெற்றமாகவும் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியானது மக்கள் மனதை சாந்தப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் இங்கு மக்கள் அலை அலையாக வந்து பொருட்களை கொள்வனை செய்யும் பட்சத்தில் கொத்துரட்டியோ அப்பமோ பிள்ளைகளின் விளையாட்டுகளோ இசை நிகழ்ச்சிகளோ உடுப்புகளோ எல்லாம் வேண்டி செல்கின்றார்கள். மக்களின் அன்றாட பயணங்களை வேலைகளையும் தவிர்த்துவிட்டு இங்கு வந்து சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்களின் இன்னல்களை தீர்க்கும் முகமாக எங்கள் கடையில் பொருட்களை நாங்கள் அறவிலைக்கு கொடுக்கின்றோம். சூர்யா ஃபேன்சி ஜிடிஏ அண்ட் மெஜஸ்டி 2 கடை இருக்கின்றது. மக்களே இன்று மக்களின் சந்தோஷத்துக்காக நாங்கள் பாதி விலைக்கு இந்த பொருட்களை விற்கின்றோம். வந்து எங்கள் பொருட்களை கொள்வனை செய்து செல்லுங்கள். ஏனெனில் இது 5 ரூபாவும் 10 ரூபாவும் காப்பு 10 ரூபா 4 காப்பு 10 ரூபா ஒரு ஜோடி இயரிங் ₹5 $5 வேறு இடங்களில் $10 $20 நாங்கள் 5 $10 தான் கொடுக்கின்றோம். வந்து கொள்வனை செய்யுங்கள். நன்றி வணக்கம். இங்கே பார்த்தீர்களானால் வன்னி கொத்து என்கின்ற இந்த கடை, இது வன்னி சங்கத்தின் ஆதரவிலே நடைபெறுகின்றது. இங்கே வருகின்ற இந்த வருவாய் அனைத்தும் வன்னியில் உள்ள மாணவர்களின் படிப்புக்காக செலவிடப்படுகின்றது. இங்கே வேலை செய்பவர்கள் 30க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள், இவர்கள் எல்லாம் வாலண்டியராக தான் வேலை செய்கிறார்கள். எந்தவித சம்பளமும் இல்லாமல் அதாவது வன்னியிலே வாழுகின்ற அந்த மாணவர்களுக்காகத்தான் இது நடத்தப்படுகின்றது. வாரங்கள் உள்ளுக்குள் போய் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம்.
எல்லாம் மாங்காய் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பிஸியாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அப்பம் கடந்த 3 நாட்களாக நடந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் இசை மாபெரும் இசை நிகழ்ச்சியின் 3வது நாள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ்.